ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களின் தரவரிசை பட்டியலில் தற்போது இரண்டாம் இடத்துக்கு சறுக்கியிருக்காங்க. இனிமேல் நிரந்தரமாக அவங்க இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித் பந்து சேதப்படுத்திய விவகாரத்தில் ஓராண்டு தடை செய்யப்பட்டு தற்போது மீண்டும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட்டில் களமிறங்கியிருக்காங்க. இவங்க கடந்த 2017 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 947 புள்ளிகளுடன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் முதல் இடத்துல பிடிச்சு எவராலையும் செய்ய முடியாத சாதனை நிகழ்த்தியிருந்தார். அதன் பிறகு இவர் தடையில் சிக்கிய காரணத்தினால இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 904 புள்ளிகளோடு முதல் இடத்துல பிடிச்சிருந்தாங்க. ஸ்டீவ் ஸ்மித் தடையில் இருந்த காரணத்தினால அவருடைய தரவரிசை புள்ளிகள் குறைந்து கொண்டே சென்றுச்சு. தற்போது மீண்டும் அவர் ஆஷஸ் டெஸ்ட்ல தொடர்ந்து களமிறங்கி சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தினாரு. முதல் போட்டியில 2 இன்னிங்ஸ்லுமே சதம் இலாசிய அவரு 903 புள்ளிகளோடு விராட் கோலிக்கு மிகவும் நெருங்கி வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. அதே போல இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது போட்டியில பார்த்தீங்கன்னா இவரு ஒரு இரட்டை சதம் மற்றும் 2வது இன்னிங்ஸ்ல 82 ரன்கள் எடுத்து தற்போது விராட் கோலியை முந்தியிருக்காரு. விராட் கோலி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில டக் அவுட் ஆகியின் காரணத்தினால அவருக்கு பெரிய சர்க்கிள் ஏற்பட்டுச்சு. தற்போது கேப்டன் விராட் கோலி 904 புள்ளிகளோடும் ஸ்டீவ் ஸ்மித் 937 புள்ளிகளோடு தரவரிசைப்பட்டுள்ள முதல் மற்றும் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. தற்போது விராட் கோலி மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம் அதிகரித்து கொண்டே போகிறது. தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக மேலும் ஒரு டெஸ்ட் போட்டியில ஸ்டீவ் ஸ்மித் விளையாட இருக்காங்க. அந்த போட்டியில் இவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் மிக சிறந்த புள்ளியான 947 அப்படின்ற தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துக்கு வந்துடுவாங்க. இது எந்த ஒரு வீரரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. இதன் காரணத்தினால இனிமேல் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசையில் பேட்ஸ்மேன்களின் பட்டியலில் முதலிடம் பிடிப்பது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதே போல பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா தற்போது 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.